சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ரத சப்தமே பற்றி. ஏழுன்ற எண்ணுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. சப்த ரிஷிகள், சப்த கன்னியர், சப்த நகரங்கள், சப்த ஸ்வரங்கள், இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். வாரத்தோட நாட்கள் ஏழு, வானவில்லோட நிறங்கள் கூட ஏழு தான். சூரிய பகவானோட தேர்குதிரைகள் மற்றும் சூரிய ஒளியில இருந்து வெளிப்படுற கிரணங்கள்னு எல்லாமே ஏழு. அதனால ரத சப்தமே சூரிய வழிபாட்டுக்கு உகந்த நாளாக கொண்டாடப்படுது. ஒவ்வொரு வருஷமும் ரத சப்தமி தை மாசத்துல தான் வரும். தை அமாவாசைக்கு அப்புறமா ஏழாவது நாள் ரத சப்தமியை கொண்டாடுவோம். ஆனா இந்த வருஷம் அமாவாசை தாமதமா வந்ததுனால ரத சப்தமி மாசி மாசம் வருது. 2024 இந்த வருஷம் மாசி மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில சப்தமி திதி வருது. சூரிய பகவானை வணங்கி வழிபடுற ரொம்ப முக்கியமான விசேஷத்துல ஒண்ணுதான் ரத சப்தமி. ரத சப்தமி அன்னைக்கு தான் சூரிய பகவான் அவதரிச்சதாகவும் அந்த நாளில் தான் அவருக்கு வைரங்கள் பொறிக்கப்பட்ட 7 குதிரைகள் கொண்ட தேர் கிடைச்சதாகவும் புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. பிதுர் லோகத்துக்கு அதிபதியாகவும் ஆத்ம காரணாகவும் இருக்கிற சூரிய பகவானுக்கான இந்த விரதம் உடல் நலம், மனநலம், நல்ல குணப்பெருக்கம், செல்வ வளம், காரிய வெற்றியையும் கொடுக்கக்கூடியது. சூரியனோட 7 குதிரையை போல 7 மலை மேல கோயில் கொண்டதுனால திருமலை திருப்பதியிலையும் ரத சப்தமி விழா கோலமா கொண்டாடப்படுது. ஏன்னா நாராயணனோட அம்சம்தான் சூரியன். பெருமாள் கோவில்ல சூரிய பிரபையில எழுந்தருள்வாரு. அடுத்து சூரியனோட பிறப்பு பத்தி பார்க்கலாம். ரிஷி காஷ்யபரோட மனைவி தான் அதிதி. அவங்க கர்ப்பமா இருந்தாங்க. ஒரு நாள் தன்னோட கணவருக்கு சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தப்போ யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்டு அதிதி போய் பார்க்க போறாங்க. ஒரு பிராமணன் பசிக்குது, சாப்பிட ஏதாவது கொடுங்கன்னு கேட்டாரு. இரு கொண்டு வாரன்னு அதிதி மெதுவா நடக்க முடியாம நடந்து தன்னோட கணவருக்கு முதல்ல பரிமாறிட்டு அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறமா பிராமணனுக்கு எடுத்துட்டு போனாங்க. இதனால கோபம் வந்த பிராமணன் என்ன உதாசீனம் பண்ணதுனால உன் வயிற்றில் இருக்கிற குழந்தை இறந்து போயிடும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு. இதை கேட்டு அதிர்ச்சியான அதிதி காஸ்பயர்கிட்ட போய் விஷயத்த சொன்னதும் நீ இதுக்கெல்லாம் பயப்படாத, அமிர்த உலகில இருந்து அழிவில்லாத ஒரு மகன் நமக்கு கிடைப்பான்னு சொன்னாரு. ஒளி பிரகாசமான சூரிய பகவானே மகனா பிறந்தாரு. ரத சப்தமில செய்யப்படுற தர்மத்துக்கு பல மடங்கு புண்ணியம் உண்டு. இந்த நாள்ல தொடங்குற தொழில் பெருகும், பெண்கள் உயர்ந்த நிலையை அடைவாங்க. கணவனை இழந்தவங்க இந்த விரதம் இருந்தாங்கன்னா அடுத்த பிறவில இந்த நிலை அவங்களுக்கு ஏற்படாதுன்னு புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. சூரியன் உதயமாகும் போதே குளிச்சு விரதத்தை ஆரம்பிச்சோம்னா செல்வந்தராகி உயர்ந்த நிலைக்கு போகலாம். மகாபாரத போர்ல அர்ஜுனனால வீழ்த்தப்பட்ட பீஷ்மரோட உயிர் பிரியாம இருந்துச்சு. ஆனா பீஷ்மருக்கு விரும்பிய நேரத்துல விரும்பினபடி மரணம் வரும்ன்ற வரம் இருந்தது. ஆனா அவர் விரும்பினது போலயே மரணம் ஏன் வரலன்னு மனசுக்குள்ளேயே பல கேள்வியை கேட்டுட்டு இருந்தாரு. அப்போ அங்க வந்த வேதவியாசர்கிட்ட நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் விரும்பினபடி இன்னும் ஏன் என்னோட உயிர் போகலன்னு கேட்டாரு. அதுக்கு வியாசர், ஒருத்தர் தன் மனம், மொழி, மெய்யால் இன்னொருவருக்கு தீமை, அநீதிகளை செய்யறது மட்டும் இல்லாம செய்யறவங்களை தடுக்காம இருக்கிறதும் பாவம் தான். அதுக்கான தண்டனையும் அனுபவிச்சு ஆகணும், அதுதான் விதி. அந்த வகையில தான் இப்போ தண்டனையை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. பீஷ்மருக்கு வேதவியாச சொன்ன உண்மை புரிஞ்சது. துரியோதனன் அவையில பாஞ்சாலிய துச்சாதனன் துகில் உரிச்சப்போ அந்த அவையில இருந்த யாருமே அவளுக்கு உதவ முன் வரல. அந்த அவையில பீஷ்மரும் இருந்தாரு. பெரிய அநியாயம் நடந்தும் அதை தடுக்கக்கூடிய நிலையில இருந்தும் அதை தடுக்காம போனதுனாலதான் இப்போ அம்பு படுக்கையில உயிர் பிரியாம தவிக்கின்றத உணர்ந்தாரு பீஷ்மர். யார் ஒருவர் தான் செய்தது பாவம்னு உணர்ந்து வருந்துறாங்களோ அப்பவே அந்த பாவம் அவங்கள விட்டு அகன்றோம். அதனால பீஷ்மா, நீ பாவத்தை உணர்ந்தப்பவே அது உன்னை விட்டு போயிடுச்சு. இருந்தாலும் திரௌபதி கண்ணா என்னை காப்பாற்ற மாட்டாய என்று துரியோதனன் அவையில கதறினப்போ கேட்கிற திறன் இருந்தும் அதை கேளாமல் இருந்த உன்னோட செவிகள், பார்வை இருந்தும் பார்க்காமல் போல இருந்த உன் கண்கள், தட்டி கேட்காத உன் வாய், வாளெடுத்து எச்சரிக்கை விடாத உன் இரண்டு கைகள், ஆரோக்கியமுடன் அமர்ந்திருந்த போது இருக்கையிலிருந்து எழாமல் இருந்த உன் இரு கால்கள், இது எல்லாவற்றிற்கும் தண்டனை கிடைத்தாக வேண்டும். இதுதான் விதின்னு வியாச சொன்னாரு. இந்த அங்கங்களை எல்லாம் பொசுக்க கூடியவர் சூரியன் தான். என் அங்கங்களை எரிக்க சூரிய சக்தியை தாருங்கள் வியாசர்கிட்ட வேண்டினாரு பீஷ்மர். வேத வியாசர் முன்கூட்டியே கொண்டு வந்த எருக்கன் இலைய பீஷ்மர்கிட்ட காமிச்சு, இந்த எருக்கன் இலை சூரியனுக்கு உகந்தது, இதோட பெயர் அர்க்க பத்திரம். அர்க்கம்னா சூரியன்னு பொருள். சூரியனோட முழு சக்தியும் இதுல இருக்கு. இந்த இலையால உன்னோட அங்கங்களை அலங்கரிக்க போறேன், இது உன்னை தூய்மைப்படுத்தணும்னு சொன்னாரு. கொஞ்சம் கொஞ்சமா அமைதியான பீஷ்மர் தியானத்துல ஆழ்ந்து அதுலேயே முக்தியும் அடைஞ்சாரு. பீஷ்மர் பிரம்மச்சாரியா இறந்து போறாருன்னு பித்ருக்கடன் யார் செய்வான்னு தர்மர் வருத்தப்பட்டாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட வியாசர் ஒழுக்கம் தவறாத நேர்மையான பிரம்மச்சாரிக்கும் தூய்மையான துறவிக்கும் பித்ருக்கடன் அவசியம் இல்ல,
சொல் ஒன்று செயல் ஒன்றுன்னு இருக்கிறவங்க தான் பாவிகள். ஆனால் பீஷ்மர் வாக்கு தவறாத தூய்மையானவர். இனி வருங்காலத்தில் ரத சப்தமி அன்னைக்கு தங்களோட உடலில் எருக்கன் இலையை வச்சு குளிக்கிற மக்கள் தங்களோட பாவங்களில் இருந்து விடுபடுவாங்க. அதோட பீஷ்மருக்கு நீர் கடன் அளித்த புண்ணியமும் அவங்களுக்கு கிடைக்கும்னு வியாசர் சொன்னார். எருக்கன் இலையை தலையில் வச்சு சாஸ்திரத்தில் சொன்னபடி குளித்தோம்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலே செஞ்ச பாவம் எல்லாம் நம்மளை விட்டு நீங்கிடும். ரத சப்தமி அன்னைக்கு குளியல் முறை எப்படி இருக்கணுங்கிறத பத்தி பார்க்கலாம். பெண்களா இருந்தா மஞ்சள் பொடி அட்சதை 7 எருக்கன் இலையை தலையில வச்சு ஸ்நானம் செய்யணும். ஆண்களா இருந்தா 7 எருக்கன் இலையோட விபூதி மட்டும் சேர்த்து நீராடலாம். இப்படி செய்யறதுனால கரண்ட் எப்படி உலோக கம்பி வழியா பாயுதோ அதே மாதிரி சூரியனோட 7 வகை கதிர்கள் அன்னைக்கு மட்டும் எருக்கன் இலை வழியா இழுத்து நம்ம உடல்ல பாஞ்சு உடல் உபாதைகள் செய்த பாவங்கள் நோய்கள்னு எல்லாத்தையுமே நீக்குது. இப்படி குளிச்சதுக்கு அப்புறமா வீட்டுல சூரிய ஒளி படுற இடத்துல செம்மண்ணால மூழ்கி சூரிய ரத கோலம் போட்டு அதுல சூரிய சந்திரனை வரையணும். வண்ண மலரால அலங்காரம் செய்யணும். கிண்ணத்துல அரிசி பருப்பு வெல்லம் வச்சு நைவேத்தியத்துக்கு சர்க்கரை பொங்கல் உளுந்த வடை வைக்கணும். முதல்ல கணபதி பூஜை, அப்புறமா சூரிய நாராயண பூஜை செய்யணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.